வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் இந்த தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 1 மற்றும் நவம்பர் 2 ஆகிய 2 தேதிகளில் இந்த தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்து டிஎன்பிசி மற்றும் போலீஸ் எக்ஸாம் போன்ற அனைத்து வகை எக்ஸாம்களுக்கும் பயன்படும் வகையில் வந்து தினசரி நடப்பு நிகழ்வுகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 நாள் சுற்றுப்பயணமாக பார்த்திங்க அப்படின்னா குஜராத் சென்றிருந்தார். அப்பொழுது பார்த்திங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினம் நாடு முழுவதும் நேற்று கொண்டாடப்பட்டது. அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தினம் வந்து கொண்டாடப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கெவதியா நகரில் நிறுவப்பட்டுள்ள ஒற்றுமைக்கான சிலை மீது பிரதமர் மோடி பால் ஊற்றி மலர்களை தூவி மரியாதை செலுத்தினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வல்லபாய் பட்டேலோட ஒற்றுமை சிலை வந்து எங்கு நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா கெவத்தியா நகர் அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மீது புல்வாமா தாக்குதல் வந்து நடைபெற்றது. அந்த புல்வாமா என்ற பகுதியில் வந்து எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா பிப்ரவரி 14ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதையும் ஞாபகத்துக் கொள்ளுங்க, புல்வாமா தாக்குதல் எப்பொழுது நடைபெற்றது என்று கேட்கலாம். பிப்ரவரி 14ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெவாதியா சபர்மதி இடையே வந்து நீர்வழி விமான சேவையை வந்து திறந்து வைத்திருக்கிறார். கெவாதி சபர்மதி இடையே நீர்வழி விமான சேவை வந்து திறந்து வைத்திருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சரான வல்லபாய் பட்டேல் 145வது பிறந்தநாள், அதாவது அக்டோபர் 31ஆம் நாள் அன்றே கெவாதியா நகரில் வந்து கொண்டாடப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா கெவாதியாவில் இருந்து அகமதாபாத்தின் சபர்மதி வரையிலான கடல் நீர்வழி விமான சேவையை தொடங்கி வைத்தார். அந்த விமானத்திலே அவர் சபர்மதிக்கு புறப்பட்டு சென்றார் என்றும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் மோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கிருந்து எங்கு கடல் நீர்வழி விமான சேவையை தொடங்கி வைத்தார் என்று கேட்கலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா கெவாதியாவில் இருந்து அகமதாபாத்தின் சபர்மதி வரை வந்து தொடங்கி வைத்திருக்கிறார். இப்போ அந்த நீர்வழி விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இதோட பயன் என்ன அப்படின்னா, இந்த 2 பகுதிகளுக்கு இடையேயான 200 கிலோமீட்டர் தொலைவு பார்த்தீங்கன்னா சாலை வழியாக கடக்க வேண்டுமெனில் 4 மணி நேரம் செலவாகும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது நீர்வழி விமானமானது வெறும் 45 நிமிடங்களிலேயே அந்த தொலைவை கலந்துவிடும் என்பதுதான் அதில் சிறப்பு அம்சம், ஓகேங்களா. அடுத்ததாக நவம்பர் 1 தமிழ்நாடு நாள், தமிழகத்தை மேலும் உயர்த்த உறுதியேற்போம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 1956ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. அந்த போற்று வகையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான் இதுவரையும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசியல் ரீதியாக அரசு வந்து 2019ஆம் ஆண்டு அறிவித்தது தமிழ்நாடு தினத்தை, ஓகேங்களா. அதாவது லாஸ்ட் இயரில் வந்து தான் நம்ம தமிழ்நாடு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறோம். அப்படி வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ்நாடு நாள் அப்படின்றது 2வது வருடமாக நம்ம கொண்டாடி வருவோம். எப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி. இது பார்த்திங்க அப்படின்னா 1953ஆம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா என்ற தனி மாநிலம் தெலுங்கு பேசும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய இனங்களைச் சார்ந்த மக்களின் கோரிக்கையால் பார்த்திங்கன்னா 1956ஆம் ஆண்டு மொழிவாரி மாநிலங்கள் பல உருவாயின. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நவம்பர் 1 1956ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் இருந்த திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த தெலுங்கு கன்னடம் மலையாளம் பேசும் வாழ்ந்த பகுதியில் வந்து முறையே ஆந்திரா கர்நாடகா கேரளா ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டது. தமிழ் பேசும் மக்களுக்கு வந்து சென்னை மாநிலம் உருவாக்கப்பட்டது 1956 நவம்பர் 1 அன்று, ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம நவம்பர் 2ஆம் தேதிக்கான நியூஸ் பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் பார்த்தது அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி, ஓகேங்களா. அடுத்ததாக 4500 கோடி செலவில் ECR வழியாக விழுப்புரம் நாகைச்சாலை விரிவாக்கப் பணி 2023க்குள் முடிக்க மத்திய நெடுஞ்சாலைத்துறை திட்டம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து மரக்காணத்தில் இருக்கும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினத்திற்கு செல்லும் சாலை வந்து 165 கிலோமீட்டர், ஓகேங்களா. இது வந்து 4 வழிச்சாலையாக விரிவாக்கும் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. இதை 2023க்குள் வந்து நிறைவு செய்ய வந்து மத்திய நெடுஞ்சாலைத்துறை வந்து திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது தமிழகத்திற்கு பார்த்திங்கன்னா பிரதான சாலையாக இருப்பது பார்த்தீங்கன்னா சென்னை டு கன்னியாகுமரி சாலை வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குன்னா விழுப்புரம் திருச்சி மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் 750 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து செல்லும் இந்த 4 வழிச்சாலை. இதில் பார்த்திங்கன்னா அதிக போக்குவரத்து காரணங்கள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு புதிய 4 வழிச்சாலையை வந்து அமைக்க திட்டமிட்டப்பட்டிருக்கிறது.
அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை, அதாவது சென்னை அப்படியே நாகப்பட்டினம் வந்து, நாகப்பட்டினத்துலேருந்து அப்படியே ஈஸ்ட்டு கடலோரமாகவே பார்த்திங்கனா கன்னியாகுமரி வரை சாலை வர அமைக்கப்பட இருக்கிறது. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா விழுப்புரம் டு நாகை வரை பார்த்திங்கன்னா 4500 கிட்ட செலவு வந்து அமைக்கப்பட இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகைப்பட்டினத்துலேருந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வரையும் 2025க்குள் வந்து பணிகளை முடிக்க வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? அடுத்ததாக ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் நவம்பர் 1 அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்ட்டு. அதை ஒட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது, அதை நம்ம பார்த்துருவோம். மொழிவழி மாநிலங்களே வளர்ச்சிக்கு அடிப்படை என்று கொடுக்கப்பட்டிருக்குது. பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆந்திர மாநிலம் வந்து முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா மொழிவாரி மாநில கோரிக்கையில் வந்து எழுந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மொழிவாரி மாநிலம் வேண்டும் அப்படின்னு ஆந்திரா ஒரு தனி மாநில கோரிக்கை எடுத்து பார்த்திங்கன்னா பொட்டி ஸ்ரீராமலு என்பவர் பார்த்திங்க அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்தார். அவர் உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டுட்டார். அதனால் பார்த்திங்கன்னா 1953 அன்றைய மதராஸ் மாகாணத்திலேருந்து ஆந்திர மாநிலம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் மொழிவழி தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ பார்த்த அப்படின்னா நேரு வந்து என்ன நினச்சிருந்தாருன்னா கிழக்கு, மேற்கு, மத்தியம், உத்தரம், தட்சிண பிரதேசங்களாக பிரிக்க என்ன கொண்டிருந்தார். ஆனால் அவர் இறந்த பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்க திட்டமிடப்பட்டது. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா அந்த மொழிவாரி மாநிலம் வேணும் அப்படின்னு பெரியார் தலைமையில் வந்து திராவிட கழகமும், அண்ணா தலைமையில் திமுகவும், ஜீவா பி ராமமூர்த்தி ஆகிய தலைமையில் கம்யூனிஸ்ட் இயக்கமும், மாப்போசி சிவஞானம் தலைமையிலான தமிழரசு கழகம் ஏற்கனவே இங்கே தமிழ்நாடு தனி மாநிலம் அமைக்க வேண்டிய பிரச்சாரத்தை வந்து நடத்தி வந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில். இப்போ இங்கே முக்கியமானது என்ன அப்படின்னா திராவிட கழகம் அப்படின்றது பெரியார்னு தெரியும், திமுகனா அண்ணான்னு தெரியும். இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், மாப்போ சிவஞானம் தலைமையிலான தமிழரசு கழகம், தமிழரசு கழகத்தோட தொடர்புடையவர் யாருன்னா மாப்போ சிவஞானம் என்பதை, மாப்போ சி என்பவர். ஓகேவா? இந்த மாப்போ சி என்பவர் தான் பார்த்திங்க அப்படின்னா சில பகுதியில் வந்து தமிழகத்தோடு இணைத்தவர். அதை பின்னாடி டீட்டெயிலாக வருது நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? அதாவது பார்த்திங்கன்னா மதராஸ் மாநிலத்துக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு என பெயர் சூட்டப்படும் என்பது உள்ளிட்ட 12 கொள்கை முன்வைத்து 1956 ஜூலை 27 விருதுநகர் அருகில் சாகுமறை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய சங்கரலிங்கனார் ஆகஸ்ட் 13 மரணமடைந்தார். ஆந்திர தனி மாநிலமாக கோரிக்கைக்காக உயிர் தியாகம் செய்த பொட்டி ஸ்ரீராமலுவை போலவே சங்கரலிங்கனாரும் உயிர்நீத்தார் என்று கூறுவது. 1956 ஜூலை 1 பார்த்திங்கன்னா சென்னை மாநிலமாக உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு மாநிலம். தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பண்ணி தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்தவர் யாருன்னா சங்கரலிங்கனார். இது ரொம்ப முக்கியமானது. யார் அப்படின்னு கேட்கலாம், சங்கரலிங்கனார். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சங்கரலிங்கனார். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நமக்கு தெரியும் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை படி பார்த்திங்க அப்படின்னா 1956 நவம்பர் 1 இந்தியா வந்து 14 மாநிலங்களாகவும் 6 ஒன்றிய பகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டது. 1956 நவம்பர் 1 எத்தனை மாநிலமாக பிரிக்கப்பட்டதுன்னா 14 மாநிலமாகவும் 6 ஒன்றிய பகுதிகளாகவும் இந்தியா வந்து பிரிக்கப்பட்டது. தமிழகம் வந்து சென்னை மாநிலம் என்றும், கர்நாடகா வந்து மைசூர் மாநிலம் என்றும், கேரளா வந்து தனியாகவும் நவம்பர் 1, 1956 தனித்தனியே மாநிலங்களாகின. நவம்பர் 1 பார்த்திங்கன்னா மொழி மாநில உரிமை நாடாக கர்நாடக மாநில அரசு விடுமுறையோடு கொண்டாடுகிறது. கேரளமும் இதை கொண்டாடுகிறது. தமிழரசு 2019 தான் முதன் முதலாக அரசு விழாவாக கொண்டாடியது. நல்ல நேபத்தியம், 2019 தான் முதன் முதலாக நம்ம அரசு விழாவை கொண்டாடுறோம். அதே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 மாநிலம் பார்த்திங்கன்னா நவம்பர் 1 தான் வந்து என்னது மொழி வழி நாடாக, அதாவது தமிழ்நாடு நாடாக நம்ம கொண்டாடுற மாதிரி அவங்க கேரளா நாடாக வந்து கொண்டாடுறாங்க, அவங்க வந்து கர்நாடக நாடாக வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாப்போசி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மாப்போ சிவஞானம், மார்ஷல் நேஸ்மணி உள்ளிட்ட தலைவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா வடக்கே திருத்தணியும் தெற்கே குமரியும் தமிழ்நாட்டோடு இணைந்தது அப்படின்னா, அதுவும் மாப்போசியோட போராட்டத்தின் விளைவாக பார்த்திங்கன்னா வடக்கே வந்து திருத்தணி வந்து இணைக்கப்பட்டது. தெற்கே வந்து மார்ஷல் நேசமணி அவர்களோட போராட்டத்தின் காரணமாக குமரி மாவட்டம் வந்து தமிழ்நாட்டோடு இணைந்தது. 1956 மாநில பிரிவினைக்கு பிறகு தமிழ் மொழி வளர்ச்சிக்காக காமராஜர் அரசு 27/12/1956 தமிழ் ஆட்சி மொழி சட்டம் நிறைவேற்றியிருமே. தமிழ் ஆட்சி மொழி சட்டம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்கலாம், எந்த காலத்தில் இயற்றப்பட்டதுன்னு கேட்கலாம், காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இயற்றப்பட்டது.
அது எந்த தேதியில் ஏற்படுத்தினா டிசம்பர் 27, 1956 அன்று தமிழ் மொழி ஆட்சி சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அதாவது அந்த அதே மாதிரி அண்ணா தலைமையிலான திமுக அரசு தான் பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாநிலம் என்னும் பெயரை தமிழ்நாடு என மாற்றம் செய்ய சட்டம் இயற்றியது. சென்னை மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றியது வந்து யாருடைய காலத்துலனா அறிஞர் அண்ணாதுரை அவர்களோட காலத்தில் வந்து. அப்போ அறிஞர் அண்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன் தாயின் பெயரை தனையன் மீட்டளித்த நாள் என்று குறிப்பிடுகிறார். எவ்வாறு குறிப்பிடுகிறார்? தன் தாயின் பெயரை தனையன் மீட்டளித்த நாள் என்று குறிப்பிடுகிறார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த நவம்பர் 1ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் பிரிக்கப்படவில்லை. ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளா, மராட்டியம், குஜராத், வங்கம் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் வளர்ச்சியில் வந்து பெரும் பங்கு வகிக்கிறது. இந்த மாநிலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி தான் அங்கே சொல்லுங்கள். இதே நாளில் இன்றைய அரசியல் சூழல் சார்ந்த சில சிந்தனைகள் நினைவில் கொள்ளப்பட வேண்டியவை. மொழி அடிப்படையாக வைத்து பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் வந்து இது ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளா, மராட்டியம், குஜராத். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 தமிழ்நாடு தினம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்படின்னா அது தனி மாநிலம் வேணும், ஒவ்வொரு மாநிலமும் ஆந்திராவுக்கு தனி மாநிலம் வேணும், கர்நாடகாவுக்கு தனி மாநிலம் வேணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சில முக்கிய அரசியல்வாதிகளால் வந்து முக்கிய நூல்கள் எழுதப்பட்டிருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். பி சுந்தரையா விசால ஆந்திரா என்னும் நூலையும், கேரள தலைவர் இஎம்எஸ் நம்பூதிரி பாடு வந்து நவ கேரளம் என்னும் நூலையும், தமிழக தலைவர் பி பா ஜீவானந்தம் தமிழக தலைவர் பா ஜீவானந்தம் ஐக்கிய தமிழகம் என்னும் நூலையும் எழுதியோடு இம்மாநில பெரும் பிரச்சாரமும் நடத்தினர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பா ஜீவானந்தம் எழுதிய நூல் வந்து ஐக்கிய தமிழகம், நவ கேரளம் என்ற நூலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் நம்பூரிதி பாடு, பி சுந்தரா எழுதிய நூல் சுந்தராயா நூலை எழுதிய நூல் வந்து விசால ஆந்திரா என்பதாகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக கொடைக்கானலில் முதல் முறையாக தனியார் ஹெலிகாப்டர் சேவை என்று கொடுக்கப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல். அந்த கொடைக்கானலை பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தனியார் ஹெலிகாப்டர் சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் 1, நவம்பர் 2 இந்த இரண்டு நிறைகளான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான செய்தி வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்கள் நண்பர்களுக்கு உதவும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.